இது பிபிசி தமிழ் செய்தியறிக்கை நான் பிரசாந்த் பிரிட்டன் அரசு இரண்டாம் எலிசபெத்தின் கணவரும் எடின்பிரோ கோமகனுமான இளவரசர் பிலிப் இன்று காலமானார் என்ற தகவலை பக்கிங்ஹாம் அரண்மனை அறிவித்துள்ளது அவருக்கு வயது ஒன்பது எடின்பிரோ கோமகனுக்கும் அரசிக்கும் திருமணமாகி எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாகிறது இளவரசர் பிலிப் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பொதுவாழ்வில் இருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்பு வரை பல தசாப்தங்களாக தனது வாழ்க்கையை அரசு பணிகளுக்காக அர்ப்பணித்தார் பக்கிங்ஹாம் அரண்மனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனது நேசத்திற்குரிய கணவர் மாட்சிமை பொருந்திய எடின்பரோ கோமகனான இளவரசர் பிலிப் இறந்துவிட்டார் என்ற தகவலை அரசு ஆழ்ந்த துயரத்துடன் வெளியிட்டுள்ளார் வின்சர் கோட்டையில் இன்று காலையில் மாட்சிமை பொருந்திய கோமகனின் உயிர் அமைதியான முறையில் பிரிந்தது மற்ற அறிவிப்புகள் இனி வெளியிடப்படும் இளவரசரின் மறைவுக்கு துக்கம் அனுசரித்து வரும் உலகெங்கும் உள்ள மக்களுடன் அரசு குடும்பமும் இணைகிறது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எடின்ரோ கோமானின் வாழ்க்கை பயணம் குறித்து தற்போது பார்க்கலாம் மகாராணியின் முடிசூட்டு விழாவில் ஆயர்களை தொடர்ந்து மகாராணிக்கு மரியாதை செலுத்திய முதல் நபர் இவர்தான் தன்னுடைய மனைவிக்கு முன் உழந்தாளிட்டு தனது விசுவாசத்தை தெரிவித்தார் ஒரு மகாராணியின் ஆண் துணையாக இருக்கின்ற பிலிப்புக்கு அரசியலமைப்பில் எந்தவித முக்கியத்துவமும் கிடையாது ஆனால் ராணியிடம் அவரை விட நெருக்கமாக வேறொருவரும் இருக்க முடியாது அவரை விட அதிக முக்கியமானவரும் கிடையாது இயல்பாகவே அவர் ஒரு தலைவருக்கான பண்புகளை கொண்டிருந்தாலும் அவர் இரண்டாவது இடத்திலேயே இருந்து வந்திருக்கின்றார் மனதில் பட்டதை பேசுகின்ற குணமுடையவர் ஆனால் அதுவே அவரை சில சந்தர்ப்பங்களில் பிரச்சனைகளில் சிக்க வைத்திருக்கின்றது என்றாலும் இந்த பல தசாப்தங்கள் ஊடாக அரசுக்கு மிகவும் தேவைப்பட்ட ஆதரவு இவருடையதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் கிரேக்க தீவான கோர்ஃபூவில் கிரேக்கத்தின் இளவரசராக பிலிப் பிறந்தார் இவருக்கு ஒரு வயதாக இருக்கின்ற பொழுது இவரது பெற்றோர் கிரேக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் பிறகு அவர்கள் பிரிந்தும் போனார்கள் பிலிப்பின் குழந்தை பருவம் ஒருவித வேரட்ட நிலையில் வாழ்வதில் கடந்து போனது வடக்கு ஸ்காட்லாந்தில் இருக்கின்ற கோல்டன்ஸ்டன் பள்ளிக்கூடத்தில் அவர் படித்தார் யுத்தத்தின் பொழுது பிரிட்டிஷ் அரச கடற்படையில் பணியாற்றிய பிலிப் சிறப்பாக செயற்பட்டார் சண்டை முடிந்த பிறகு குடும்ப நிகழ்வுகளுக்கு எலிசபத்துக்கு துணையாக செல்ல ஆரம்பித்தார் தனது பேரை பிலிப் மவுண்ட் என்று மாற்றிக்கொண்டு ஒரு பிரிட்டிஷ் பிரஜையாக அவர் மாறினார் அவர்களுக்கு இடையில் இருக்கின்ற காதல் பொதுமக்களுக்கு தெரிந்தது பேக்கிங்ஹாம் அரண்மனைக்கு உள்ளே பிலிப் சந்தேகத்துடனேயே பார்க்கப்பட்டார் பிலிப் ஒரு கரடுமுரடான நபர் அவர் எலிசபெத்துக்கு விசுவாசமாக இருக்க மாட்டார் என்று அரசவையில் இருந்த ஒருவர் தனிப்பட்ட முறையில் தெரிவித்திருந்தார் ஆனால் எலிசபெத் அவர் மீது அதீத காதல் வைத்திருந்தார் தொள்ளிப்படை காலத்தில் அவர்களது நிச்சயதார்த்தத்தை அரண்மனை அறிவித்தது என்ற புதிய பதவியை பெற்ற பிலிப்பை இளவரசி எலிசபெத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்று வெஸ்ட்மின்ஸ்டர் அபேவில் மணந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பிலிப்பின் குடும்ப வாழ்க்கை முழுமையடைந்தது அரசிக்கும் அவருக்கும் ஏற்கனவே பிறந்த குழந்தைகள் சார்ஸ் மற்றும் ஆன் ஆகியோருடன் அண்ட்ரூ மற்றும் எட்வர்டு என்ற மேலும் இரண்டு பிள்ளைகளும் பிறந்தனர் பிலிப் தனக்கென்று ஒரு பொறுப்பை கண்டுகொண்டார் அவர் தனிப்பட்ட ஆர்வம் வைத்திருந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க ஆரம்பித்தார் என்றாலும் ராஜ்ய நுட்பங்களுடன் நடந்து கொள்வது அவருக்கு கடினமாகவே இருந்தது மகாராணியுடன் அவர் சீனாவுக்கு மேற்கொண்ட ஒரு விஜயத்தில் அவர் தவறளித்திருந்தார் சீனர்களின் சிறிய கண்களைப் பற்றி தனிப்பட்ட முறையில் கூறியதாக அவர் நினைத்த ஒரு கருத்து பெரும் பிரச்சனையாக உருவெடுத்தது உலக வனவிலங்கு நிதியத்தின் தலைவராக பல ஆண்டுகள் அவர் உலகை வரம் வந்தார் இயற்கையை பாதுகாப்பதற்கான தேவை தொடர்பில் அவர் அதிகம் பேசினார் நீண்ட நாள் நிலைத்து நின்ற திட்டம் அவரது பெயர் கொண்ட திட்டம்தான் இளைஞர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக டியூக் ஆஃப் எரிம்பரோ விருதும் அமைந்தது பெரும்பாலான ஆண்கள் ஓய்வு பெற்ற வாழ்க்கையை அமைதியாக கழிக்கின்ற இந்த வயதில் பிலிப் சுறுசுறுப்பாக செயற்பட்டார் அவர் குதிரை வண்டி ஓட்டுவார் அவரது குடும்பத்தில் உள்ள இளைஞர்களை விட இவர் அதிக நிகழ்வுகளில் பங்கேற்பார் சில இடங்களுக்கு தனியாகவே சென்றார் ஈராக்கில் இருக்கின்ற பிரிட்டிஷ் துருப்புகளை பார்வையிட்டது போல என்றாலும் பெரும்பாலான இடங்களுக்கு மனைவியுடனேயே சென்றார் மகாராணிக்கு சில அடிகள் பின்னாடியே காணப்படுகின்ற ஒரு பிரமுகராக அவர் இருந்து வந்தார் மகாராணிக்கு பூக்களை வழங்க வந்த சிறார்களை தடைகளை தாண்டி வர அவர் ஊக்குவிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் தான் அரசு குடும்பத்துக்கு மிகவும் கடினமான காலமாக இருந்தது இளவரசி டைனாவின் மரணம் ஒரு குடும்ப சோகத்தையும் முடியாட்சிக்கு ஒரு பதற்றத்தையும் கொடுத்த தரணும் பிரிட்டிஷ் மக்கள் ராணியிடம் வெளிப்படையான ஆறுதலை எதிர்பார்த்தார்கள் ராணியோ பிலிப்பிடம் தனிப்பட்ட வகையில் தனது ஆறுதலை பெற்றார் அவரது பதவியின் சம்பிரதாயத்தை உழவியும் பிலிப் தனக்கன்றூர் ஒரு பாணியில் விஷயங்களை செய்து தேசிய வாழ்வில் தனக்கன்றூர் ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டார் இரண்டாம் உலக போருக்கு பிறகு முடியாட்சி சந்தித்த ஏற்றத்தாழ்வுகளில் பிலிப் தான் பிரிட்டனின் வரலாற்றில் மிக நீண்ட காலம் பணியாற்றிய ஆட்சியாளர்களின் துணைவர் அவரது மனைவிக்கும் கடமைக்கும் முன்னுரிமை கொடுத்த ஒரு சுறுசுறுப்பான வழியால் இவ்வாறு செயற்பட்ட அவர் எலிசபெத் ராணியிடம் அவரது முடிசூட்டு விழாவில் கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்றினார் மகாராணியாரின் ஆட்சியின் வெற்றிக்கு அவரது திருமணமும் ஆதரவு தான் முக்கியமான அடித்தளங்கள் இளவரசர் பிலிப் சுற்றுச்சூழல் நோக்கங்களை வழிநடத்தியவர்களில் முதல் நபராக மக்களால் பார்க்கப்படுவார் அவரது நோக்கத்தை ஆர்வத்துடன் அவரது பேரப்பிள்ளைகள் வில்லியமும் ஹாரியும் முன்னெடுக்கிறார்கள் சுமார் இருபது ஆண்டுகளாக தற்போது வேர்ல்ட் வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் என அழைக்கப்படும் வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட் என்ற அமைப்பின் தலைவராக இருந்த அவர் அந்த பதவியில் இருந்து விலகிய பிறகும் அதன் தீவிர பிரச்சாரகராக நீடித்தார் இயற்கை மீதான நீசமும் அதை பாதுகாக்கும் அவசியமும் இளவரசர் பிலிப்பின் வாழ்நாள் விருப்பமாக இருந்தது இந்த அம்சங்கள் அவரது அரச குடும்ப சுற்றுப்பயணங்களில் அடிக்கடி இடம் பிடித்தன அழியும் ஆபத்து நிறைந்த உயிரினங்களை பாதுகாக்க ஆரம்ப காலம் முதலே அவர் வலியுறுத்தி வந்தார் இதுவே வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் என்ற அமைப்பின் சர்வதேச தலைவராக இளவரசர் இயல்பாகவே தேர்வானதற்கான காரணமாக தோன்றியது பாண்டா கரடிகளை பாதுகாக்கும் பல பிரச்சார முன்னெடுப்புகளில் அவர் சுயமாக ஆர்வத்தை ஏற்படுத்தினார் இந்த உலகில் பல வகை உயிர்கள் இருப்பதும் அவை ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதும் அற்புதமானது இது நிச்சயமாக அருமையான விஷயம் வாழ்வு மற்றும் மரணம் தொடர்பாக மனித இனத்திற்கு சில அதிகாரங்கள் உள்ளதாகவும் நான் எண்ணுகிறேன் ஆனால் ஒரு சம்பவம் அவரை அடிக்கடி சங்கடப்படுத்தும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் தொடக்கத்தில் மகாராணியாருடன் இந்தியாவுக்கு பயணமாக வந்தபோது அவர் ஒரு புலியை சுட்டார் அது சர்வதேச அளவில் எதிர்ப்பு குரலை உண்டாக்கியது புலியுடன் அவர் இடம்பெற்ற புகைப்படம் பிரச்சனையை மேலும் மோசமாக்கியது அந்த காலத்தில் புலிகள் அழியும் ஆபத்தில் உள்ள உயிரினமாக கருதப்படவில்லை பிரிட்டனில் நரிவேட்டை தடை மீதான விவாதம் நடந்தபோது தனது வேட்டையாடும் பொழுதுபோக்கையும் பறவைகளை வேட்டையாடுவோரையும் நியாயப்படுத்திய அவரது செயல் வன உயிரியல் உலகில் பலரிடையே கோபத்தை ஏற்படுத்தியது வேட்டையாட விரும்புவோருக்கு ஒரு விஷயம் சாதகமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது உங்களிடம் ஒரு பந்தய உயிரினம் இருந்தால் அது உயிர் வாழவும் அடுத்த ஆண்டு அது மேலும் பெருகவுமே விரும்புவீர்கள் இது ஒரு விவசாயி நினைப்பது போல பயிர் செய்து கொண்டே இருக்க விரும்பும் நீங்கள் அது விரும்ப மாட்டீர்கள் உலக காடுகளின் எதிர்காலம் டபிள்யூ டபிள்யூ எஃப் அமைப்பின் முக்கிய பிரச்சாரமானது பொருளாதார வளர்ச்சியை அடிப்படையாக கொண்ட பல அரசியல் கோட்பாடுகள் இருப்பது சிக்கலானது ஆனால் சுற்றுச்சூழல் மூலதனத்தை விலையாக கொடுத்தே பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என்பது மறக்கப்படுகிறது மனித மக்கள் தொகை வளர்ச்சியை வைத்து பார்க்கும்போது ஐம்பது முதல் நூறு ஆண்டுகளில் இது ஒரு நெருக்கடிக்கு இட்டு செல்லும் என நான் கருதுகிறேன் உலக பெருங்கடல்களின் நிலை மற்றும் அளவுக்கு அதிகமான மீன்பிடிப்பு விவகாரம் வேர்ல்ட் வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் என்ற அமைப்புக்காக இளவரசர் பிலிப் முன்னெடுத்த மற்றொரு சுற்றுச்சூழல் பிரச்சினையாகும் பெருங்கடல்களுக்கான சர்வதேச ஆண்டு என்பது பெருங்கடல் வளங்களை பாதுகாக்கும் அவசியம் பற்றியதல்ல அதை எவ்வாறு என்பதை பொறுத்தது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு டபிள்யூ டபிள்யூ எஃப் அமைப்பின் தலைவர் பதவியில் இருந்து விலகினார் தன் முன் உள்ள பார்வையாளர்கள் ஆனாலும் சரி தான் பேசுவது யாராக இருந்தாலும் சரி எப்போதுமே அவர் மனதில் பட்டதை பேசுவார் விளைவுகள் எதுவானாலும் தான் எண்ணியதை நேர்மையாக பேசக்கூடியவர் நம்பிக்கை நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் ஒருவர் பேசுகிறார் என அறிந்து அவருடன் முரண்பட்ட போதிலும் அவர் மிகச்சிறந்த முத்திரை பதித்த நல்ல மனிதர் என்றே நான் கருதுகிறேன் இளவரசரின் பிரச்சார உணர்வையும் தான் வழிநடத்த அவர் தேர்வு செய்த நோக்கங்கள் மீது காட்டிய ஆழமான ஈடுபாட்டையும் சுற்றுச்சூழல் உலகில் உள்ளவர்கள் நிச்சயமாக இழப்பார்கள்